இடம்பூர் நேயர்களுக்கு வணக்கம் சொன்னிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்யலட்சுமி சீரியல்ல நம்ம காலையில ரிவ்யூலயே சொன்ன மாதிரி ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஒரு ரெண்டு நாளாவே ராதிகா கிட்ட இதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட ராமமூர்த்தி கிட்ட எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ராதியா எப்பயுமே வந்து சில சமயங்கள்ல கரெக்டா தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனாலுமே வந்து நடு அவங்க ரொம்ப வெள்ளத்தனமா எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் திருப்பி பழைய படிக்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஆனா இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க பாக்கியா நம்ம வந்து ஒரு மாதிரி அஹ் நம்ம கணவரை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க வேலை தரேன்னு சொன்னது வந்து வேணுனே திமுக பண்ணிட்டாங்க அப்படின்னு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்து இப்போ ஹோட்டலுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க கூடவே வந்து இவங்களுடைய ஹோட்டல் திறப்பு விழா கூப்பிட்டதுக்கும் வந்து சேரவும் இல்லை இப்போ ஆனா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு எபிசோடு முன்னாடி வரைக்குமே வந்து ராதிகாவை இந்த வீட்டுடைய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை ராமமூர்த்தி கூட சரி போனா போகுது அப்படின்னு நினச்சா போது கூட ஈஸ்வரி வெறுப்போட தான் இருப்பாங்க ஈவன் மையவு கிட்டையும் கூட அந்த அளவுக்கு ஒரு மோசமாதான் அவங்க நடந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து ராதிகாவது கால பிடிச்சி வெள்ள தள்ளதேங்கிறது தான் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பல கலையவரங்கள் பல பிரச்சனைகள் எல்லா சம்பவங்களும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்க வீட்டில் எத்தனை பேர் என்ன ஏது பொண்ணாங்க தனியாக இருக்காளா உங்க அம்மா எதா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள்ட்ட சகஜமாகறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஈஸ்வரி அதை விட முக்கியமாக இப்போ அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்ததுல உங்க பணம் நகை எதுவுமே தேவையில்லை என் புருஷனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இது ராதிகாவுடைய பணத்துல தான் இந்த ஒரு க க்ளவுட் கிச்சனே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறா அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பணத்தை வரதுக்காவது திறமையான பொண்ணா இருக்கு பணத்தை கொடுத்து அதுவும் வந்து இது கண்டிப்பாக வந்து எக்கச்சக்க அமௌண்ட் ஆயிருக்கும் ஒரு செஃப்பை கூப்பிட்டு வச்சு முதல்ல ஒரு செட்டப் ரெடி பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வண்டி ரெடி பண்ணி ஆட்களை வாடகைக்கு எடுத்து இதுக்கு முதல் முதல்ல இதில் இதை விட முக்கியமாக அவருக்கு ஏற்கனவே வந்து பல பல லட்ச ரூபாய் கடன் வேறு இருந்துச்சு கிரெடிட் கார்டு கடன் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு மாத சம்பளம் பாக்கின்னு இருந்துச்சு அதெல்லாம் கட்டிட்டாங்களான்னு தெரியல எப்படி பார்த்தாலும் ஒரு லம்பான அமௌண்ட் தான் அவங்க கொடுத்துருக்கணும் இந்த அமௌண்ட்ல ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கோபியோட காசே தான் இந்த வீட்டை வித்த காசை கோபி வந்து கொடுத்திருந்தாருல அந்த காசை அவங்க பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருந்தாங்க அது பிளஸ் லோன் எல்லாத்தையும் போட்டுதான் வந்து அவங்க பண்ணிருக்காங்க இதுல அவங்களே வந்து அந்த டெலிவரி ஆட்கள் எல்லாம் வந்து பாத்துக்கறதையும் அவங்க வந்து இப்படி இப்படி பண்ண அப்படி பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்றது வந்து ரசிச்சு பாக்குறாங்க ஈஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரிக்கு உலகத்துல இருக்கவே ரொம்ப முக்கியம் ஆனால் எனக்கு பெற்றது ஒரே ஒரு பிள்ளை அவன் தான் முக்கியம் அவன் கெட்டவனா இருந்தாலும் கேடு கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கோபி மேல பைத்திய ஒரு இது வச்சிருக்காங்க ஆனா அவரு அவன் இப்படி பண்டானே அப்படிங்கிற ஒரு கோபத்தை ஒரு வேற ஒரு அஃபேர் வச்சிருந்தாரு கல்யாணம் மட்டு போயிட்டாருங்கிற கோபத்துல தான் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க பாக்கியா மேல ஒரு லைட்டா கரிசனம் உண்டு ஆனா அது என்னைக்கு வேணாலும் மாறக்கூடியது பாக்கியா வேற கோபி தான் என்னைக்கு இருந்தாலும் வேற வேட்டு பொண்ணு தான் பாக்கியா ஆனால் அது பாக்கியாவுக்கு புரியுறது இல்லை பாக்கியா இவங்களை உண்மையா அம்மா அப்பா தான் பார்க்குறாங்க இவங்களுக்கு அம்மா இவங்க அம்மாவை பார்க்கறதே இல்லை இவங்க அம்மாவை காமிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் வந்து இவங்களை அம்மா அப்பாவை தான் பார்க்குறாங்க ஆனால் இப்போ இந்த சமயத்தில் வந்து ராதியாக மருமகளாக ஏற்றுக்க ஆரம்பித்தா இந்த கதையில் என்ன இப்போ வந்து கோபி இங்கே இருப்பார் பாக்கியா இங்கே இருக்காங்க ராதிகா இங்கே இருக்காங்க ஒரு கணவர் ரெண்டு மனைவிங்கிற மாதிரி ஏதோ ஒரே வீட்டில் எல்லோரும் இருந்தால் பார்க்குறவங்க என்ன பேசுவாங்கிறத கூட விடுங்க இப்போ கதையில் இப்போ பாக்கியாவுக்கு எவ்வளோ மனநிம்மதி இல்லாமல் இருக்கும் இதில் கூடவே வந்து ராதிகாவை கொஞ்சம் ஆரம்பிச்சு ராதிகா எவ்வளோ தரவா தெரியுமா ராதிகா ரொம்ப நல்லவ தெரியுமா ராதிகா ரொம்ப வல்லவா தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அதுவுமே வந்து பாக்கியாவை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இது அடுத்து இதுக்கும் ஒரு படி மேலே போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்கியா எங்கே இருந்தாலும் எங்கே நினப்பதான் இருப்பா எங்களுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கெல்லாம் அவள் தான் கால் பண்ணுவா அப்படின்னு பேசிட்டு இருக்க அவங்க எனக்கு தான் மாமியார் மாமனார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராதிகா ஒரு இடத்துல ஸ்னப் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன் அவ பார்த்துக்க மாட்டாளா அவன் என் மருமக அவள் தான் என் மருமக அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்னைக்கா ஈஸ்வரி சொல்லிட்டாங்கன்னா பாக்கியா அந்த மாதிரி ஒரு தருணத்துக்கு வெயிட் பண்ணாம அதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறது பெட்டர் பேசாமல் வந்து இந்த வீடு என் வீடுன்னு நினச்சேன் நான் பரவாயில்ல வேணாம் நான் கொடுத்த காசு திருப்பி இந்த வீட்டுக்கு இன்னைக்குறதுக்கு காசு எனக்கு கொடுத்துருங்க அந்த காசை கூப்பிட்டு நான் வேற வீட்டு எடுத்து போய்கிறேன் அப்படின்னு வச்சு அவங்க நிம்மதியாக போயிடலாம் இங்கே இருக்கிறதுக்கு ஏன்னா இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக இங்கே உள்ள இருக்கிற மரியாதைங்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதுவும் முக்கியமாக ஈஸ்வரியும் கோபியும் ஒரே இடத்துல இருக்க இருக்க இவங்கலாம் ரொம்ப ஒரு ரெண்டாம் தர சிட்டிசன் மாதிரி தான் அவங்க நடத்துறாங்க ஸோ இப்போ இந்த சமயத்துல தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டைகளை தான் திருப்பி ஏற்கனவே அந்த செடியின் விவகாரம் மாதிரி இல்லை வந்து அந்த குழந்தை விவகாரம் மாதிரி எளிது கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க பாக்கியா அப்படின்னா பாரு ராதியியா பார்த்து கத்துக்கும் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி திட்டி இப்ப நீ எதுக்கு இங்கே இருக்கா அதான் டிவசாயிடுச்சு இல்லை வெளில போனா என்ன அப்படின்னு ஈஸ்வரியே சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான் ஈஸ்வரி அப்படி ஒரு அவமானம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்ல பாக்கியாவது முன்னாடி கிளம்பி போயிடலாமா இல்லை கூடவே வேற இப்போ வந்து பழனிசாமிக்கும் பாக்கியாவும் கல்யாணங்கிற பேச்சுவார்த்தையை திருப்பி திருப்பி கொண்டு வராங்க அந்த ஒரு விஷயம் நடக்கிறத பத்தி கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பெருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல